திருப்பாவை பாடல் 15. எல்லே இளங்கிளியே, இன்னம் உறங்குதியோ? சில்லென்று அழையேன் மின் நங்கையீர் போதற்கின்றேன். வல்லை உன் கட்டுரைகள் பண்டை உன் வாயறிதும். வள்ளீர்கள் நீங்களே, நானேதான் ஆயிடுக. எல்லை நீ போதாய், உனக்கென்ன வேறுடையை? எல்லோரும் போந்தாரோ? போந்தார் போந்து எண்ணிக்கொள். வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றளிக்க வல்லானை மாயனை பாடேலோர் எம்பாவாய். பொருள்: ஏலே, அழகான இளங்கிள்ளி போன்று சொல்லழகி, இன்னம் உறங்குகின்றாயே, சரியோ என்று வாயிலில் நின்று அழைக்க வந்தவள் கேட்கின்றாள். படுத்திருப்பவள்: அடி போடி, பனி குளிரடிக்கின்றது. இந்த வேளையில் நீங்கள் பனியை விட குளிரடிக்கும் வார்த்தைகளை கொட்டி அழைக்க வேண்டாம். அடி பெண்களின் திலகங்களே, நானே வருவேன். நீங்கள் பேச்சில் வல்ல வாயாடிகள் என்பதை நான் முன்பே அறிவேன். ஏன், உங்களுக்கும் அது தெரிந்ததுதானே. அம்மாடி, வாயாடுவதில் வல்லமை மிக்க உங்களை யார் வெல்ல முடியும்? நீங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று எனக்கு தெரியாதா? எத்தனை நாள் என்னை விட நீண்ட உறக்கம் உறங்கிய உங்களை நான் வந்து எழுப்பியுள்ளேன் என்றாள். இதை கேட்ட பெண்களில் ஒருத்தி, அது சரி, இப்போது நீ சீக்கிரம் ஓடி வா, நாங்கள் குளிக்கச் செல்கிறோம். நீ கண்ணனை நினைந்து நினைந்து உள்ளத்தில் குதூகலித்து மயங்கி கிடக்கின்றாய் என்று நகையாடினாள். படுத்திருப்பவளோ இன்னும் எழுந்திடாமலேயே, நம்முடன் நீராட வருவோள், எல்லோரும் வந்துவிட்டனரா என்று கேட்டாள். அதற்கு தெருவில் நின்றிருக்கும் ஒருத்தி, ஆமாம், எல்லோரும் வந்துவிட்டார்கள். வேண்டுமானால் எழுந்து வந்து நீயே எண்ணி பார்த்துக்கொள், உனக்குத்தான் எங்கள் பேச்சில் நம்பிக்கை இல்லையே என்றாள். கம்சன் தனது பட்டத்து யானையாகிய குவளையா பீடத்தை அனுப்பிக்கொள்ள முனைந்தான் கண்ணனை. கண்ணனோ அந்த வலிய யானையின் தந்தங்களை உடைத்து எரிந்து வாகனையும் யானையையும் கொன்றான். மற்போருக்கு அனுப்பப்பட்ட சானூரனையும் வதைத்தான். சபலனையும் தோரலனையும் காலால் உதைத்து கொன்றான். இவ்வாறு தம்மை கொல்ல அனுப்பப்பட்ட எல்லா மல்லர்களையும், உருவம் மாறி வந்த விலங்கு பறவை ஊர்வனவற்றையும் கொன்று அழித்து வென்றவன் மாயோன் திருமால். அவன் புகழை பாடி பாடி தொழுது நோன்பு எடுப்போம் வாருங்கள் பாவையரே என்று படுத்திருந்தவள் ஓடி வந்து தெருவில் இருப்போருடன் கூடிக்கொண்டாள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் ஸ்கொயர் தமிழ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.